சிவகார்த்திகேயனுடன் ஜோடி சேர ஸ்ருதிஹாசன் மறுப்பு. ஏன்? எப்பவுமே திமிர் பிடித்த நடிகை, புத்திசாலி நடிகை, பெண் சுதந்திரத்தை அடிக்கடி வலியுறுத்துகிற நடிகை. சினிமா உலகத்தில் நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லைங்க. விஜய் சேதுபதியுடன் அங்கு வந்த ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரையும் கட்டி அணைத்து ஹக் பண்ணார் விஜய் சேதுபதி. ஸ்ருதிஹாசனுக்கு எரிச்சலோ எரிச்சல், காண்டு. நாம் ஒரு நடிகை, அதுவும் சிவப்பாக இருக்கும், கருப்பாக இருக்க விஜய் சேதுபதியிட்ட போய் எல்லாரும் படம் எடுத்துகிட்ருக்காங்க. கணவர் மறைவுக்கு பின் 17 லட்சம் கடனை திருப்பி கொடுத்த நடிகரின் மனைவி கடனை வாங்கிவிட்டு செத்து போயிடுவான். பசங்கிட்ட போய் கேட்டால், ஐயா நீ என்கிட்டயா கடன் கொடுத்த, எங்கள் அப்படி தான் கொடுத்த, எங்கள் அப்பட்ட போய் கேளுன்னு சொல்லிடுவாங்க. சூர்யா கார்த்தி இணையும் விரும்பன், சங்கருடைய மகள் அதிதி சங்கர் இந்த படத்தில் கார்த்தி ஜோடியாக நடிக்கிறார். இறந்த பிறகு முரளியுடைய டைரியில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். சிவகார்த்திகேயனுடன் ஜோடி சேர ஸ்ருதிஹாசன் மறுப்பு. ஏன்? ஸ்ருதிஹாசன் எப்பவுமே திமிர் பிடித்த நடிகை, புத்திசாலி நடிகை, பெண் சுதந்திரத்தை அடிக்கடி வலியுறுத்துகிற நடிகை. லாபம் படத்தில் விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து நடித்தார். கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. விஜய் சேதுபதியுடன் அங்கு வந்த ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரையும் கட்டி அணைத்து ஹக் பண்ணார் விஜய் சேதுபதி. அங்கு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதிஹாசனுக்கு எரிச்சலோ எரிச்சல், காண்டு. நாம் ஒரு நடிகை, அதுவும் சிவப்பாக இருக்கும், கருப்பாக இருக்க விஜய் சேதுபதியிட்ட போய் எல்லோரும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுவும் கொரோனா நேரத்தில்னு சொல்லி. கொரோனா நேரத்தில் எப்படி கூட்டம் கூட்டமாக வந்துருந்தா நல்லா படம் பிடிக்க முடியும். கோச்சிட்டு போயிட்டாரு. பொம்பளைக்கு அடக்கம் இருக்கணும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கொஞ்சி குத்தாடி கால்ஷீட் வாங்கி படத்தை முடித்தாங்க, லாபம் குழுவினர். இப்போது சிவகார்த்திகேயனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்ருதிஹாசனோட ஒரு இயக்குனர் போய் காய்ச்சினார். கதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ஸ்ருதிஹாசன் சரினார். யாருங்க ஹீரோனு? சிவகார்த்திகேயன். வெளிப்போ, சிவகார்த்தியோட நடிக்க மாட்டேன், அது ஒன்று தெரியாதா அப்படி என்று சொல்லி தார்மாராக திட்டி அனுப்பிவிட்டார். அந்த இயக்குனருக்கு, கதை சொன்ன இயக்குனருக்கு முகத்தில் ஈயாடலை, அப்படியே பயந்து போய் நடுங்கி வெளியே வந்துட்டார். என்ன அடிச்சு விட்டாருன்னா வம்பா பெரும்ல அப்படின்ட்டு. என்னையான காரணம் விசாரித்தா, எப்போ ஒரு சமயத்தில் மதுரை விமான நிலையத்தில் கமலஹாசனை அவமானப்படுத்தி விட்டாராம் சிவகார்த்திகேயன். ரசிகர்கள்லாம் குவித்து எழுந்திருக்காங்க. யார் ரசிகர்கள்? கமல் ரசிகர்கள். எங்கே கமலஹாசனை சிவகார்த்திகேயன் இப்படி மட்டம் தட்டிட்டாரு அப்படின்னு, அது நமக்கு என்ன விஷயம் தெரியாது. அதைத்தான் இதுவரை மனதில் வைத்து கொண்டு எங்கள் அப்பா கமலஹாசனை இழிவுபடுத்திய சிவகார்த்திகேயனுடன் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஸ்ருதிஹாசன். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. இந்த சின்ன வயசில் ஏய் மிட்டாயை பிச்சு கொடு அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன்னு சின்ன பிள்ளை சண்டை பிடிக்கும். அந்த சண்டைக்கும் ஸ்ருதிஹாசன் சண்டைக்கும் வித்தியாசம் தெரியுது ஐயா. எது காரணத்துக்காக, என்ன காரணத்துக்காக சிவகார்த்திகேயனோட காட்சி தர மாட்டேங்கிறாரு? சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி பிரபல நடிகர். அவர் அவரோட ஜோடி சேரலாம் ஸ்ருதிஹாசனுக்கு தான் நஷ்டமே தவிர சிவகார்த்திகேயன் நஷ்டம் இல்லை. கணவர் மறைவுக்கு பின் 17 லட்சம் கடனை திருப்பி கொடுத்த நடிகரின் மனைவி. ஆகா, இவரல்லவோ பொம்பளை, அவன் கடனை வாங்கிவிட்டு செத்து போயிடுவான். பசங்கிட்ட போய் கேட்டால், ஐயா நீ என்கிட்டயா கடன் கொடுத்த, எங்கள் அப்படி தான் கொடுத்த, எங்கள் அப்பட்ட போய் கேளுன்னு சொல்லிடுவாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியும் மாலையன்னு மானம் கட்ட அயோக்கியப்படுகிறா. பொண்டாட்டியை போய் கேட்டால், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுக்கு, எனக்கு எதுக்கு ஜப்பத்தும் இல்லைக்கே அப்படி என்று சொல்லி மனைவி கைவிருத்தி விடுவாள். ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? அதனால் கடன் வாங்கினவன் செத்து போயிட்டான்னா கோவிந்தா கோவிந்தா. ஆனால் முதல் முறையாக மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடிகர் முரளி வாங்கிய 17 லட்சம் கடனை அவருடைய மறைவுக்கு பிறகு
அந்த கடனை கொடுத்த திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். இது மனிதாபிமானத்தின் உச்சம் மட்டுமல்ல, எந்த காரணத்தை கொண்டும் என் கணவர் கடன் வாங்கினார், செத்த பிறகு கூட அவர் கடனாளி என்று பெயர் வரக்கூடாது என்பதற்காக முரளியின் மனைவி மனசாட்சியின்படி நடந்து கொண்டார். திருப்பூர் சுப்பிரமணியத்திட்ட 17 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கார் முரளி. இறந்த பிறகு முரளியுடைய டைரியில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. திருப்பூர் சுப்பிரமணியத்தில் 17 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கார் முரளி என்பதை அவரே கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். இதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த முரளி மனைவி திருப்பூர் சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு, வந்து கொஞ்சம் கடனை வாங்கிட்டு போங்க, கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துருக்காரு. அதுக்கு விநியோகஸ்தரும் ஃபைனான்சியருமான திருப்பூர் சுப்பிரமணியம் வேண்டாங்க வேண்டாம், அவர் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை வாங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அவர் கடனாளியாக சாகக்கூடாது, ரெண்டாவது இந்த ரூபாயே அவர் வாங்கின சொத்தை வித்ததுலேருந்து கிடைச்ச பணம் தான், அதனால் அவர் சம்பாதிச்ச பணம், எனவே அவர் தர வேண்டிய பணம் என்று சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியத்திடம் 17 லட்சம் ரூபாயை கொடுத்து கடன் பத்திரத்தை திரும்ப பெற்றார் நடிகர் முரளியின் மனைவி. இது திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லும்போது சினிமா உலகத்தில் நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லைங்க, நிறைவே வட்டி தர மாட்டேம்மா, நான் எப்போ கடன் வாங்கினேம்மா, ஐயையோ இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் படுற பாடிருக்க, அந்த வகையில் வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய பெண்மணி நடிகருடைய முரளி மனைவி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவாக நடந்துக்குவாங்க என்று பெருமிதத்துடன் சொன்னார் திருப்பூர் சுப்பிரமணியம். சூர்யா கார்த்தி இணையும் விருமன், முத்தையா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்துக்கு விருமன் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விருமாண்டி என்பதனுடைய சுருக்கம்தான் விருமன். ஏற்கனவே விருமாண்டி என்று கமலஹாசன் தயாரித்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, அது வேறு விஷயம். கடைக்குட்டி சிங்கம் என்ற படத்தில் அதில் ஒரே ஒரு காட்சியில் சூர்யா கௌரவ இடத்தில் வந்து போவார். இப்போது மீண்டும் சூர்யாவும் கார்த்தியும் இணைந்து நடிக்கும் படத்தை சூர்யாவின் 3D என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கிறது. இந்த படத்துக்கு விருமன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கூடுதல் சிறப்பு அம்சம் என்னென்னா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய மகள் அதிதி சங்கர் இந்த படத்தில் கார்த்தி ஜோடியாக நடிக்கிறார். இது வேறயா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிதி சங்கர் அக்கா டாக்டர், எம்டி டாக்டர், அவருக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது. எவ்வளோ சொல்லி பார்த்தாரு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், வேண்டாம் திருமணம் செஞ்சுக்க திருமணம் செஞ்சுக்க என்று. இல்லை, நான் உங்கள் வாரிசாக நடிக்கப் போகிறேன் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். என்னடா குறைச்சல, உனக்கு என்ன குறை, அழகு இல்லையா அறிவு இல்லையா, நீலாம் நல்லா வரணும்டா நல்லா வரணும். மகளின் பிடிவாதத்துக்கு ஏற்ப அதிதி சங்கரை நடிக்க அனுமதித்திருக்கிறார் இயக்குனர் சங்கர். நேரலே எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.